தமிழ் எங்கள் பேச்சு தமிழெங்கள் மூச்சு தமிழெங்கள் பேச்சு தமிழெங்கள். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய அன்பு நண்பன் துரை சரவணன். இணையத்தில் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களினுடைய வாழ்க்கை கதையை நம்ம முழுமையாக பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி அதில் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களுக்கும் பாவேந்தர் பாரதிதாசனுக்கும் இடையே இருந்த உறவு, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். தான் ஒரு கவிஞனாகணும், மிகச்சிறந்த கவிஞனாகணும் அப்படிங்கிற ஆசையை பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களுக்கு பாரதியார் மற்றும் பாரதிதாசனுடைய கவிதைகளை வாசிக்கிறதன் மூலமாகத்தான் வருது. அந்த கனவுகளை அப்படியே எடுத்துக்கிட்டு சென்னை தெருக்களில் அலைகிறாரு. ஒரு கவிஞனாகணும் அப்படின்னு சொல்லி சினிமா உலகம் முழுவதும் ஏறி இறங்குறாரு. ஒரு கட்டத்தில் அந்த ஆசை நிறைவேறாது அப்படின்னு தெரிஞ்சோன்னே வயிற்றுப்பிழைப்புக்காக வேற வழி இல்லாமல் நாடகங்களில் நடிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி அவர் சேர்ந்த நாடக குழு ஊர் ஊராக போய் வந்து நாடகம் போடுவாங்க. அந்த குழு அப்படியே பாண்டிச்சேரிக்கும் போகுது. பாண்டிச்சேரியில் தான் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் இருந்தார். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்துக்கோ பாரதிதாசனை நேரில் போய் சந்திச்சு அவருடைய அறிமுகத்தை பெறணும் அப்படின்னு ரொம்ப ஆசை இருந்தது. நாடகம் இல்லாத நேரமாக பார்த்து அவருடைய நண்பர் தில்ரூபா சண்முகம் அப்படிங்கிறவரை கூட்டிக்கிட்டு பாவேந்தர் பாரதிதாசனை சந்திச்சு அறிமுகத்தை பெறாரு. முதல் சந்திப்பிலேயே பாவேந்தரை பட்டுக்கோட்டையவர்களுக்கு ரொம்பவே பிடிச்சு போயிடுது. தன்னுடைய வாழ்நாளில் ஒரு பெரும்பகுதியை நம்ம பாரதிதாசனோட பயணித்து கழிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த ஊரில் நாடகம் தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருந்த அந்த காலம் வரைக்கும் தினந்தோறும் போய் பாரதிதாசனை சந்திக்கிற வந்து வழக்கமாக வச்சுருந்தாரு. அதுக்கப்புறம் அதே அந்த நாடக கம்பெனி வந்து வெவ்வேறு ஊர்களுக்கு போயிடுது. ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுதுன்னா நாடக கம்பெனி வந்து நஷ்டத்துக்கு வந்து திவால் ஆயிடுது. வேறு வழி இல்லை, ஒன்றுமே ஊரில் போய் புழப்பு தளப்பை தான் கவனிக்கணும். நாடகமும் படுத்துருச்சு, சினிமாவில் கவிஞனாகணும் அப்படிங்கிற ஒரு ஆசையும் நிறைவேறாமல் போயிடுச்சு. வேறு வழி இல்லாமல் 1952 வருடம் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவருடைய சொந்த ஊருக்கே திரும்பி வர்றாரு. ஒரு மிகப்பெரிய புயல் ஒன்று தாக்கி அவர் குடியிருக்கிற வீடும் தரைமட்டமாயிடுது. கனவுகள் எல்லாமே முடிஞ்சு போய் மனசில் இருந்த ஆசைகள் எல்லாம் சுக்குநூறாக உடஞ்சு போய் இருந்த அந்த தருணத்தில் சரி, நமக்கு இருக்கிற இன்னொரு ஆசையாவது நம்ம போய் நிறைவேற்றுவோம், பாரதிதாசன்கிட்ட போய் எப்படியாவது உதவியாளராக சேர முடியுமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. அப்போ நம்ம ஊருக்குள்ளே இருந்து யார் மூலமாக அதை அணுகுனா கிடைக்கும் அப்படின்னு யோசிச்சு அன்னைக்கு சுயமரியாதை இயக்கத்தில் ரொம்ப புகழ் பெற்றிருந்த பட்டுக்கோட்டை அழகிரியை போய் சந்திக்கிறாரு. அவர் பாண்டிச்சேரி கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவராக இருந்த வா சுப்பையாவுக்கு ஒரு சிபாரிசு கடிதம் ஒன்று எழுதி கொடுக்குறாரு. அந்த கடிதத்தை வாங்கிக்கிட்டு பாவேந்தர் பாரதிதாசன்கிட்ட போய் பட்டுக்கோட்டை உதவியாளராக சேர்றாரு. தன்னுடைய நீண்ட நாள் ஆசையை நிறைவேற்றிக்கிறாரு. அங்கே பட்டுக்கோட்டைக்கு என்ன வேலை அப்படின்னா பாரதிதாசனுடைய கவிதைகளை நகலெடுப்பதும் குயில் பத்திரிகையினுடைய பணிகளை கவனிக்கிறதும் தான். பாரதிதாசனோடு பயணித்த அந்த காலங்கள் அப்படிங்கிறது பட்டுக்கோட்டையினுடைய வாழ்க்கையில் மறுமலர்ச்சி ஏற்படுத்தியது. தமிழ் மீதான காதலும் கர்வமும் அதிகமாகிட்டே போணுச்சு. அதோடு மட்டும் இல்லாமல் கவிதையினுடைய பல நுட்பங்களை பாரதிதாசன் கிட்ட இருந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தெரிஞ்சுக்கிறாரு. பட்டுக்கோட்டை அவர்களினுடைய முதல் சினிமா பிரவேசம் அதுக்கும் பாரதிதாசனுக்கும் நெருங்கிய தொடர்பு இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த காலகட்டத்தில் தான் பாரதிதாசன் மாடர்ன் தேட்டர்ஸில் போய் பணியாற்ற வந்து ஆரம்பித்தார். கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள் போன்ற பல விஷயங்களை வந்து மாடர்ன் தேட்டர்ஸ் வந்து பாரதிதாசன் கிட்ட வந்து அணுகினாங்க. ஆனால் ஒரு உரைக்குள்ளே ரெண்டு கத்தி இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அவர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு பிரச்சனை வந்தது. என்னன்னா மாடர்ன் தேட்டர்ஸ் உடைய ஓனர் டிஆர் சுந்தரத்தினுடைய அணுகுமுறை பாரதிதாசனுக்கு பிடிக்காததுனால அவர் வந்து வெளியேறாரு. ஆனால் பட்டுக்கோட்டை நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு விஷயத்தை சொல்றாரு. நான் வந்துட்டேன்னா பரவாயில்ல, நீ தொடர்ந்து இங்கே வேலை பாரு, இது வந்து ஒரு பெரிய நிறுவனம், உன்னுடைய எதிர்காலத்துக்கு இது உதவும் அப்படின்னு சொல்றாரு. பாவேந்தர் பாரதிதாசனோடு பட்டுக்கோட்டை அவர்கள் பயணித்த காலங்களில் அந்த மாடர்ன் தேட்டர்ஸில் இருந்த சுலைமான் அப்படிங்கிற ஒரு நண்பரோட பட்டுக்கோட்டைக்கு அறிமுகமாகுது. அந்த நண்பர் மூலமாகத்தான் முதல் சினிமா வாய்ப்பு பட்டுக்கோட்டைக்கு தேடி வருகிறது. அப்படின்னா இவருடைய சினிமா வாய்ப்பு சினிமா பிரவேசத்துக்கும் பாரதிதாசன் ஒரு மிக முக்கிய காரணமாக இருந்தார் அப்படின்னு சொல்லலாம். சினிமா வாய்ப்பு கிடைக்கும் போது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ரொம்ப ஒரு புகழ்பெற்ற ஒரு கவிஞராக மாறுகிறார் சினிமாவில் பாட்டு எழுதுனதுக்கப்புறம். இருந்தாலும் பழச மறக்காம பாவேந்தர் பாரதிதாசனுடனான அந்த உறவை வந்து தொடர்ந்துகிட்டே இருக்காரு. அதோடு மட்டும் இல்லாமல் தன்னுடைய திருமணத்தையும் பாவேந்தர் பாரதிதாசன் தலைமையிலேயே பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் நடத்துறாரு. பிள்ளையார் சுழி போட்டு செயல் எதுவும் தொடங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு வேலையை ஆரம்பிக்கணும்னா விநாயகர் சுழி, பிள்ளையார் சுழி போட்டு ஆரம்பிக்கிற பழக்கம் நம்மில் பல பேருக்கு உண்டு. ஆனால் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களுக்கு விசித்திரமான ஒரு பழக்கம் இருந்தது. என்னன்னா பாரதிதாசன் வாழ்க அப்படின்னு போட்டு எழுத ஆரம்பிப்பாரான். தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு செயலை செய்ய ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அவருக்கு ஞாபகத்தில் வந்த பேர் பாரதிதாசன். அதோடு மட்டும் இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையே முடிச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்த போதும் அவருக்கு ஞாபகம் வந்த பேர் பாரதிதாசன் தான். ஏன்னா சென்னையில் வந்து சினிமாவில் ஒரு பெரிய கவிஞனாகணும் அப்படிங்கிற லட்சியத்தில் அவர் போராடிக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தெரிஞ்சு போயிடுது. சாப்பாட்டுக்கே வழி இல்லாத ஒரு வறுமையான சூழ்நிலையில் மனம் வெறுத்து போய் இதுக்கு மேலே உயிரோடு இருக்கக்கூடாது, செத்து போயிடலாம் அப்படின்னு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் முடிவு பண்ணிடுறாரு. சரி எப்படி சாகலாம், சரி மெரினா கடற்கரையில் போய் நம்ம கடலில் விழுந்து செத்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி போகிறாரு. போகிறதுக்கு முன்னால் ஒரு சிந்தனை தோணுது, ஆசை தீர பாவேந்தர் பாரதிதாசனுடைய பாடல்களை எல்லாம் நின்று பாடிட்டு
பாடிக்கிட்டே அப்படி தண்ணிக்குள்ளே இறங்கிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாரு. அப்போ அங்கே ஒரு பெண் நடைபாதையில் நடந்து போயிட்டு இருக்காங்க. அவங்க பாவேந்தர் பாரதிதாசனுடைய கவிதைகளுக்கு ரசிகை. என்னடா ஏதோ ஒரு இடத்துல இருந்து பாரதிதாசன் கவிதைகளை யாரோ ஒருத்தர் வந்து பாடுற மாதிரி சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லி நின்று அவங்க கவனித்து ரசித்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. பாடிக்கிட்டு இருந்த பட்டுக்கோட்டை கடலுக்குள்ளே போக போன அந்த காட்சி, அதனால் அவங்க வந்து கண்டுபிடிச்சிடறாங்க, பட்டுக்கோட்டையை காப்பாத்துறாங்க. அவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா ராணிமேரி கல்லூரியினுடைய ஒரு மாணவி. அவங்க இந்த விஷயத்தெல்லாம் விசாரித்தோன்னே வறுமையின் காரணமாக தான் இப்படி வந்து அவர் பண்ணுறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பாவேந்தர் பாரதிதாசன் கவிதைகள் மேலே இருந்த ஈர்ப்பின் காரணமாக ஒரு உதவி செய்ய முன் வராங்க. நீங்கள் ரொம்ப நல்லவராக தெரியுறீங்க, உங்களுக்கு மாதம் மாதம் நான் 80 ரூபா பணம் தரேன், நீ இங்கே வாழ்க்கையில் மேலே வந்ததுக்கப்புறம் இந்த பணத்தெல்லாம் எனக்கு திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு உதவி செய்கிறாங்க. மரணத்தினுடைய விளிம்புக்கு போன பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை கடைசி நிமிடத்தில் பாரதிதாசன் கவிதைகள் காப்பாற்றியது அப்படின்னு சொல்லலாம். தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு செயலை செய்ய ஆரம்பிக்கும் போதும் தன்னுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்த போதும் பட்டுக்கோட்டைக்கு ஞாபகம் வந்தது பாரதிதாசனுடைய பெயர் தான். இந்த மிகச்சிறந்த இரண்டு கவிஞர்களுக்கு இடையே நடந்த இன்னொரு சம்பவத்தையும் சொல்லலாம். பாரதிதாசன் கிட்ட பட்டுக்கோட்டை வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு காலகட்டம். அப்போ ஒரு பேப்பரை நீட்டி பாரதிதாசன் எல்லாரையும் கூப்பிட்டாரான், டே ஆம்பளை பிள்ளைங்களா எல்லாரும் இங்கே வாங்க, உங்களால் கூட இந்த மாதிரி ஒரு கவிதை எழுத முடியாது, அற்புதமான ஒரு கவிதையை ஒரு பொம்பளை பிள்ளை எழுதியிருக்கா, இவளை நான் பாராட்டணும், யாருன்னு பார்த்து கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. விஷயம் தெரியாமல் எல்லாரும் அந்த பேப்பரை பார்க்குறாங்க. அதில் அற்புதமான ஒரு கவிதை எழுதி கீழே அகல்யா அப்படின்னு சொல்லி கையெழுத்து போட்டிருக்குது. பாரதிதாசன் இந்த கவிதை எழுதுனது யாரு, கூட்டிட்டு வாங்கன்னு சொல்கிறாரு. இந்த கவிதை எழுதுனது ஒரு பெண் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு. மற்றவங்களாம் விஷயம் தெரியாமல் திருதருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னொருத்தரும் விஷயம் தெரிஞ்சுக்கிட்டே திருதருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் யாருன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். ஏன்னா இந்த கவிதை எழுதுனது அவர் தான். பட்டுக்கோட்டை ஆ கல்யாண சுந்தரம் அப்படிங்கிறத சுருக்கி அகல்யா அப்படிங்கிற புனைப்பெயரில் அவர் வந்து எழுதிக்கிட்டு இருந்தாரு. ஆனால் பாரதிதாசனுக்கு முன்னால் வந்து இந்த கவிதை எழுதுறது நான் தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு அவருக்கு நெஞ்சு துணிவு கிடையாது. ஏன்னா பாரதிதாசன் மேலே மிகப்பெரிய பயமும் மரியாதையும் இருந்ததுனால இது என்னுடைய கவிதை தான் அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் பட்டுக்கோட்டை சொல்லவே இல்லை. இதில் மிகப்பெரிய ஒரு பேரிழப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, பாவேந்தர் பாரதிதாசன் யாருடைய கவிதையும் அவ்வளோ எளிதில் பாராட்டி விட மாட்டார். அவர் பாராட்டியிருக்கார் அப்படின்னு சொன்னால் மிகச்சிறப்பாக அந்த கவிதை எழுதப்பட்டிருக்குது அப்படின்னு அர்த்தம். பாவேந்தர் பாரதிதாசனால் பாராட்டப்பட்ட பட்டுக்கோட்டை எழுதிய அந்த கவிதை கடைசி வரைக்கும் கிடைக்காமலே போய்விட்டது அப்படிங்கிறது தான் ஒரு வேதனைக்குரிய உண்மை. பட்டுக்கோட்டை அவர்களுக்கு மிகச்சிறந்த கவிஞனாகணும் அப்படிங்கிற ஆசை வந்ததுலேயும், தமிழ் மொழியை குறித்து அவர் தெரிந்து கொண்டதுலையும், தமிழ் கவிதையினுடைய நுட்பங்களை அவர் புரிந்து கொண்டதுலையும், இன்னும் சொல்ல போனால் அவருடைய திருமணத்திலையும் முதல் சினிமா வாய்ப்புலையும் இப்படி எல்லாத்துலேயும் பார்க்க போனால் பாரதிதாசனுக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருந்தது. தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு செயலை செய்ய துவங்கும் போதும், தன்னுடைய வாழ்க்கையே முடித்து கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு நிலை வந்த போதும், எல்லா நேரத்திலையும் பட்டுக்கோட்டைக்கு முன்னால் வந்து நின்ன ஒரு பெயர் பாரதிதாசன் தான். இப்படி அவருடைய வாழ்க்கையிலும் எண்ணத்திலும் எழுத்திலும் பாவேந்தர் பாரதிதாசன் அப்படிங்கிற ஒரு ஆளுமை முன்ன வந்து நின்றுகிட்டு இருந்தாரு. மிகச்சிறந்த கவிஞர்களாக இருந்த இந்த இரண்டு பேருக்கு இடையே இருந்த இந்த மெல்லிய உறவை பற்றி உங்களோட இன்னைக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிட்டதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களுடைய வாழ்க்கையில் இன்னும் பகிரப்பட வேண்டிய பல பக்கங்கள் இருக்குது. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு செய்தியாக இந்த யூடியூப் சேனலில் நான் தொடர்ந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறேன். இந்த யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நேர்களே. இது உங்கள் அன்பு நண்பன் துரை சரவணன் சைனிங் ஆஃப் திஸ் வீடியோ. மறுபடியும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம், see you soon, have a nice day.